வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாடி ஃப்ளூட்ஸில் நடக்கக்கூடிய இம்பேலன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ளூட்ஸ்னால வரக்கூடிய இம்பேலன்ஸ், இப்போ இதை யார் வந்து நமக்கு பேலன்ஸ்டாக வச்சுருக்கா அப்படின்னா, ஹைப்போதாலமஸும் கிட்னியும் தான். இப்போ இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது தான் நமக்கு இம்பேலன்ஸ் வந்து வரும். அதே மாதிரி நம்ம வாட்டர் குடிக்கிறதுனால தான் கிட்னி வந்து ஒழுங்காக வேலை செய்யும். வாட்டர் குடிக்கல அப்படின்னா நல்லாவே வேலை செய்யாது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ரீத் பண்ணும்போதும் சரி, ப்ரீத்திங் எப்பயும் சரி, ஸ்வெட்டிங், யுரைனிங், இது எல்லாத்துலேயுமே நமக்கு வாட்டர் லாஸ் நடந்துகிட்ருக்கு. யுரைனிங் இப்போது இதில் வந்து லாஸ் ஆகக்கூடிய வாட்டர் வந்து நம்ம மறுபடியும் வாட்டர் ட்ரிங்க் பண்ண மட்டும்தான் கிடைக்கும். அப்படி நம்ம ட்ரிங்க் பண்ணல அப்படின்னா டீஹைட்ரேஷன் வந்துடும். டீஹைட்ரேஷன் ஓகேவா. அதே மாதிரி இந்த வாட்டரை வந்து இந்த வழியில் நம்மளால் ஃப்ளூட வெளியேற்ற முடியல அப்படின்னா அது இன்டாக்சிகேஷன் ஓகேவா. வாட்டர் லாஸ் ஆகலை அப்படின்னா இன்டாக்சிகேஷன், வாட்டர் ரொம்ப லாஸ் ஆகி நம்ம மறுபடியும் ஹைட்ரேட் பண்ணல அப்படின்னா டீஹைட்ரேஷன். ஓகே, இப்போ டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் வாட்டர், நம்ம பாடியிலேருந்து அதிக எப்படியான வாட்டர் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதை டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து மினிமமாக பார்த்தோம் அப்படின்னா 1 லிட்டர்லேருந்து மேக்ஸிமம் 2 to 3 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம பாடி வந்து டெய்லி ரெக்வயர் பண்ணும். ஸோ இதை டெய்லி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை கொடுக்கல அப்படின்னாலும் நமக்கு டீஹைட்ரேஷன் வந்துடும். ஃப்ளூடு லாஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து கன்சியூம் ஆகணும். அப்படி ஃப்ளூடு லாஸ் ஆகும்போது வாட்டர் கன்சியூம் ஆகலை அப்படின்னா தான் டீஹைட்ரேஷன் வரும். ஃப்ளூடு லாஸ் அதிகமாக இருக்கும்போது வாட்டர் கன்சியூமேஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டீஹைட்ரேஷன் வரும். இப்போ இதை வந்து மூணாக நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு மைல்டு கொஞ்சம், அடுத்து மாடரேட், அடுத்து சிவியர். மைல்டு டீஹைட்ரேஷன், மாடரேட் டீஹைட்ரேஷன், சிவியர் டீஹைட்ரேஷன். மைல்டு அப்படின்னா நமக்கு ஒன்லி 5% ஆஃப் வாட்டர் லாஸ் தான் நடந்திருக்கு அப்படின்னா அதை மைல்டு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஈஸியாக நம்ம ரீஹைட்ரேஷன் பண்ணிடலாம், மறுபடியும் ஹைட்ரேட் பண்ணிடலாம். மாட்ரேட் அப்படின்னா 10%, இதையும் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே நம்ம மறுபடியும் ரீஹைட்ரேஷன் பண்ணிடலாம். சிவியர் அப்படின்னா 15%, இதை வந்து லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு உயிரே போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நமக்கு வந்து சோடியம் லாஸ், ஈஸ்ட் வாட்டர் லாஸ், இந்த ரேஷியோ தான் நமக்கு சிவியர் இதில் வந்து வரும். இதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு டீஹைட்ரேஷன் இது. ஓகே, இப்போ இந்த வாட்டர் லாஸ், ஈஸ்ட் சோடியம் லாஸ், இதை வச்சு மூணாக சொல்கிறாங்க. ஐசோடோனிக், ஹைப்பர்டோனிக், ஹைப்போடோனிக். ஹைப்பர்டோனிக், ஹைப்போடோனிக், இதில் என்னென்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வாட்டரும் சோடியமும் சேமாக, ஐசோ அப்படின்னாலே சேம் அப்படின்னு அர்த்தம், சேம், இதுவும் ஒரே ரேஷியோவில் சேம் ரேஷியோவில் லாஸ் ஆச்சு அப்படின்னா ஐசோடோனிக். இது எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா டயரியா போகிறப்ப, வாமிட்டிங் அந்த டயத்துலலாம் இது நடக்கும், வாமிட்டிங். அடுத்ததாக ஹைப்பர்டோனிக். ஹைப்பர்டோனிக் அப்படின்னா வாட்டர் அதிகமாக இருக்கும், வாட்டரோட ரேஷியோ அதிகமாக லாஸ் ஆகிருக்கும், சோடியமோட ரேஷியோ கம்மியாக லாஸ் ஆகிருக்கும். அது இதுக்கு ஆப்போசிட், சோடியமோட ரேஷியோ அதிகமாக லாஸ் ஆகிருக்கும், வாட்டரோட ரேஷியோ கம்மியாக லாஸ் ஆகிருக்கும் ஹைப்பர்டோனிக்கில். அப்போ வாட்டரை வச்சு தான் நமக்கு இது எல்லாத்தையும் சொல்கிறோம். டோன் அப்படின்னாலே வாட்டர் அப்படின்னு வச்சுக்கணும். ஐசோடோனிக் அப்படின்னா சேம் சோடியமும் இதுவும் சேம். ஹைப்பர் அப்படின்னா வாட்டர் மட்டும் அதிகம், ஹைப்போடோனிக்னா வாட்டர் மட்டும் கம்மி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஃபீவர், ஃபீவர் கண்டிஷனில் வாட்டரோட கண்டென்ட் மட்டும் அதிகமாக லாஸ் ஆகும். ஹைப்போடோனிக் அப்படின்னா நம்ம டையூரெடிக்ஸ், வாட்டர் மட்டும் கம்மியாக லாஸ் ஆகும், சோடியம் அதிகமாக லாஸ் ஆகும். ஓகேவா. ஓகே, இப்போ இந்த வாட்டர் எந்தெந்த வகையிலலாம் லாஸ் ஆகும் அப்படின்னா டயரியா, வாமிட்டிங் ஓகேவா, இதனால் வந்து நமக்கு இதாகும். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாமா. அதே மாதிரி நமக்கு யுரைனரி அவுட்புட் வந்து அதிகமாக இருக்கனால ரீனல் டிஸார்டர்ஸ் ஓகேவா. அதே மாதிரி வாட்டர் வந்து நம்ம எண்டோக்ரைன் டிஸார்டர், அதாவது நமக்கு சுகர் வருது இல்லையா எண்டோக்ரைன் கிளாண்ட் இன்சுலினில், அதனாலையும் வந்து நமக்கு வாட்டர் லாஸ் நடக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கோம், நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குது அதை பொறுத்து நமக்கு வாட்டர் லாஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஹார்ட் என்விரான்மெண்ட்டில் வாட்டர் குடிக்காமல் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னாலும் வாட்டர் லாஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்வெட்டிங், ஸ்வெட்டிங் ஆகிறப்போ வாட்டர் மட்டும் லாஸ் ஆகாது, கொஞ்சம் ஹீட், கொஞ்சம் எனர்ஜி, கொஞ்சம் வாட்டர், இது எல்லாமே சேர்ந்து லாஸ் ஆகும் ஸ்வெட் ஆகிறப்ப. ஓகே, அடுத்ததான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக டையூரெடிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து வேர்வை வந்து அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. வேர்வை அதிகமாக வந்தால் நமக்கு வந்து வெயிட் குறையும் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா வாட்டர் லாஸ் தான் அதிகமாக நடக்கும், அதுக்கு ஈக்குவலான வாட்டர் வந்து நம்ம குடிக்கணும். நமக்கு மைல்டாக இருக்குது இப்போது டீஹைட்ரேஷன் வந்து மைல்டாக இருக்குது அப்படின்னா எந்தெந்த மாதிரி இடம்லாம் இருக்கும் அப்படின்னா தேர்ஸ்ட் வரும், தண்ணி வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் வந்து மைல்டில் வரும்.
தண்ணி தாகம் எடுக்கும், ஸ்வெட்டு வரும், ஸ்வெட்டு வராது, அதே மாதிரி யூரைன் வந்து அதிகமாக வராது, நம்ம லைட்டாக வீக்காக இருப்போம், அதே மாதிரி கை கால்லாம் ஒரு மாதிரி இருக்கும். சப்போஸ் அது சிவியராக இருக்குது அப்படின்னா மைல்டுக்கும் மாட்டுக்கும் ஒரே மாதிரி தான், தண்ணி தாகம் அது மட்டும்தான் வரும். சிவியராக இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டு வால்யூம் வந்து குறைஞ்சிரும், பிளட்டு வால்யூம் குறைஞ்சிரும், அதே மாதிரி கார்டியாக் அவுட்புட்டும் கம்மியாயிரும். கார்டியாக் அவுட்புட் வந்து 4 to 6 லிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அது குறைஞ்சிரும். அடுத்து பிளட் ப்ரெஷரும் குறைஞ்சிரும், பிபி குறைஞ்சிரும். அடுத்து ஹார்ட் கார்டியக் ஷாக் இந்த மாதிரிலாம் கிரியேட் ஆகும். இது இன்னும் சிவியர் ஆகிறப்ப ரீனல் ஃபெயிலியர், நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், அதே மாதிரி பிரெயின், லிவர், கிட்னி இந்த இடத்துல டேமேஜ் வரும், டிப்ரெஷன் வரும், மென்டல் டிப்ரெஷன், கன்ஃபியூஷன், சம்டைம்ஸ் கோமா ஸ்டேஜ் கூட போவாங்க. இப்போ இன்ஃபேன்ட்ஸ் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா டிஹைட்ரேஷன் ஆக்சுவலாக வரக்கூடாது. ஓகேவா, நமக்கு டயரியா வாமிட்டிங் வருது அப்படின்னா இது ஒரு பேக்டீரியா அல்லது வைரல் இன்ஃபெக்ஷனால் நமக்கு டிஹைட்ரேஷன் ஆகி இந்த மாதிரி டயரியா வாமிட்டிங் வருது அப்படின்னா அது மறுபடியும் ரீஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு 6 மந்த்ஸ் இன்ஃபென்ட் பிறந்து 6 மந்த்ஸில் என்னாகும் அப்படின்னா நேச்சராகவே வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ டக்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இன்ஃபென்ட்டுக்கும். அதே மாதிரி தான் ஏஜிங், ஏஜிங்க்கு வந்து ரொம்பவே அதிகப்படியான ரிஸ்க் இருக்குது, ஹை ரிஸ்க்காக இருக்குது. ஸோ வாட்டர் வந்து கரெக்டாக இன்டேக்கில் இருக்கணும், வாட்டர் இன்டேக் வந்து ஏஜ் ஆகி விட்டுறோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, இப்போ இதுக்கு என்ன மாதிரி நம்ம இன்ஃபென்ட்க்கு வந்து டக்குனு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்லையா, ஸோ டீஹைட்ரேஷனுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு மைல்டு, நமக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர், வாட்டர் நல்லா குடிக்கணும். அதே மாதிரி எந்த காசஸ் வந்து நமக்கு இருக்குது, டைரியா இருக்கா, டக்குன்னு டைரியாவை ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி எந்த காசில் வந்து நமக்கு வாட்டர் லாஸ் ஆகுதோ அதை ஸ்டாப் பண்ணணும். இப்போ சப்போஸ் சிவியராக இருக்குது, வாட்டர் சிவியராக இருக்குது அப்படின்னா தண்ணி மட்டும் குடிக்கக்கூடாது. ஸோ நமக்கு சோடியமும் சேர்ந்து வந்து லாஸ் ஆகுது இல்லையா, நமக்கு சொன்னோம் சிவியரில் வந்து சோடியம் ஈஸ்ட்டு வாட்டர் அப்படின்னு சொன்னோம். ஸோ சோடியமும் சேர்ந்து லாஸ் ஆகிறதுனால ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருப்பாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி, ஏழை வந்துடுச்சு ஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னு. இது வந்து ஒரு சொல்யூஷன் தான், இந்த சொல்யூஷனை வந்து வாய் வெளியில் குடிப்பாங்க. இதை வந்து நமக்கு WHO தான் ஃபார்முலா கொடுத்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அன்ஹைட்ரஸ் குளுக்கோஸ், சோடியம் குளோரைடு NaCl, பொட்டாசியம் குளோரைடு KCl, ட்ரைசோடியம் சிட்ரேட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு டீஹைட்ரேஷன் குறையும். சப்போஸ் இன்னும் ஓவராக சிவியராக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும், நெசசரி வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் அதெல்லாம் வந்து கொடுக்கணும். கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீஹைட்ரேஷன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வாட்டர் இன்டாக்சிகேஷன் அல்லது ஓவர் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஓவர் ஹைட்ரேஷன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.